நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உலாவரும் கரடிகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சமவெளி பகுதியில் வறட்சி காரணமாக யானை, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகின்றன. இந்நிலையில் ஜெகதலா பகுதியில் உணவு தேடி 3 கரடிகள் உலா வருகின்றன. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் கரடிகளை விரைந்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதியில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுத்தோட்டம் பகுதியில் 100 மேற்பட்ட பலாமரங்கள் உள்ளன. இதனை சாப்பிடுவதற்காக யானைகள் அப்பகுதியில் உலாவருவது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அப்பகுதியில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் வனத்துறையினர் ஒலிப்பெருக்கி மூலம் குடியிருப்பிலிருந்து பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தென்மேற்கு பருவமழையானது இதுவரை சரிவர பெய்யாத காரணத்தினால் குற்றாலம் பகுதிகளில் உள்ள அருவிகளில் தற்போது குறைந்த அளவே தண்ணீர் கொட்டி வருகிறது. இருந்தபோதும் விடுமுறை தினத்தை கொண்டாடுவதற்காக ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குற்றால அருவிகளுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குற்றாலம் மெயின் அருவியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுற்றுலாப் பயணிகள் ஆனந்தமாக குளித்து வருகின்றனர். குற்றாலம் பகுதியில் சுற்றுலாப் பயணிகளின் வருகையையொட்டி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சியில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகள் உட்பட 500 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்திய அளவில் அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. இந்த விபத்துகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தனியார் அமைப்பு சார்பில் 5 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் அண்ணா சிலை அருகே முடிவடைந்தது. இதில் பள்ளி குழந்தைகள் முதல் 60 வயதானவர்கள் வரை 500 மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரையில் பூட்டி கிடந்த வீட்டில் மர்மப்பொருள் வெடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கரிமேடு விஸ்வசாபுரி 1வது தெருவில் அஜித் என்பவர் மனைவியுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு அஜித்தின் வீட்டிற்குள் இருந்து திடீரென்று வெடி சத்தம் கேட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது மர்மப்பொருள் வெடித்து அங்கு வைத்திருந்த பொருட்கள் சிதறி கிடந்துள்ளது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினரிடம் நடத்திய விசாரணையில் அஜித்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் 2 நாட்களாக வீட்டில் இல்லாதது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் அஜித்குமாரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் வீட்டிற்குள் வெடித்தது நாட்டு வெடிகுண்டா என்ற கோணத்தில் கரிமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூரில் பட்டியலின சமுதாய மக்களை புறக்கணித்து வரும் திமுக ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திருவாரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புலிவலம் ஊராட்சியில் 2000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட 50 மேற்பட்ட தொகுப்பு வீடுகளில் பட்டியலின சமுதாயத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் பல வீடுகளில் மேற்கூரையின் கான்கிரீட் பூச்சு அவ்வப்போது இடிந்து கீழே விழுந்து விபத்தை ஏற்படுத்துகிறது. இது தொடர்பாக திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் தேவா மற்றும் புலிவலம் ஊராட்சி மன்ற தலைவரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் புலிவலம் மாரியம்மன் கோவில் தெரு மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வீடு வந்து ரொம்ப வந்து 24 வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அரசாங்கம் எந்த இதுவும் எடுக்க மாட்டேங்குது. யாரோடைய உயிர் இழப்பு வந்தால் தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு காணணும்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே வீரசக்தி அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் 13 பெரிய மாடுகளும் 25 தேன் சுத்து மாடுகளும் பங்கேற்றன. தேவக்கோட்டை சாலையில் 7 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த போட்டியில் மாட்டு வண்டிகள் ஒன்றை ஒன்று முந்திக் கொண்டு சீரிப்பாய்ந்தன. இதனை ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மாடுகளுக்கும் பரிசு கோப்பையும் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் கடம்பூர் அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையை பொதுமக்கள் பட்டாசு வெடித்து விரட்டினர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள 10 வன சரகங்களில் ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. உணவு தண்ணீர் தேடி இந்த வனவிலங்குகள் ஊருக்குள் உலா வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்தது. இதனையடுத்து பொதுமக்களே பட்டாசு வெடித்து யானையை விரட்டினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கில் ஆம்னி கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. பேரையூரைச் சேர்ந்த மீன் வியாபாரி செல்வராஜ் என்பவர் அவரது ஆம்னி வாகனத்தில் மீன் வாங்குவதற்காக மாட்டுத்தாவணி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது செல்வராஜ் வாகனத்தில் எரிவாயு இல்லாததால் பசுமலையில் உள்ள ரிலையன்ஸ் பங்கில் எரிவாயுவை நிரப்புவதற்காக சென்றுள்ளார். அப்போது ஆம்னி கார் திடீரென தீப்பிடித்து மழ மழவென எரிந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த செல்வராஜ் மற்றும் பங்க் ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருச்சி அருகே மது அருந்திவிட்டு கொடுமைப்படுத்திய கணவரை மனைவி வெட்டி கொலை செய்து உடலை சாக்கில் கட்டி எடுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோமரசம்பேட்டையைச் சேர்ந்த வெங்காய வியாபாரி சிவலிங்கம் இவர் தினசரி மது அருந்திவிட்டு வந்து மனைவி தனலட்சுமியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். வழக்கம் போல் நேற்று மது அருந்திவிட்டு வந்த சிவலிங்கத்துடன் அவருடைய மனைவி மற்றும் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த தனலட்சுமி கணவரை அடித்துக் கொலை செய்து உடலை சாக்கு பையில் கட்டி எடுத்துச் சென்றுள்ளார். அப்போது போலீசாரின் வாகன சோதனையில் சிக்கிய தனலட்சுமியை கைது செய்த போலீசார் உடந்தையாக இருந்த உறவினர்கள் 3 பேரையும் கைது செய்தனர். சென்னை கே நகர் அருகே மதுபோதையில் தவறான பாதையில் காரை ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்திய இளைஞரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கே நகர் பிடி சாலையில் உள்ள நாகாத்தம்மன் கோவில் அருகே மதுபோதையில் காரை ஓட்டிச் சென்ற அழகு என்ற இளைஞர் எதிரில் வந்த கார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். தொடர்ந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீதும் மோதியுள்ளார். இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் இளைஞரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து அந்த இளைஞருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இளைஞரிடமிருந்து 70,000 ரூபாயை பறித்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வைப்புச்சாவடி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரிடம் தூத்துக்குடியைச் சேர்ந்த கார்த்திக், மணிராஜ், சிதம்பரத்தைச் சேர்ந்த கணேசன், பிரகாஷ், மேலும் ஒரு சிறுவன் ஆகியோர் ஒரு செயலியின் வாயிலாக அறிமுகமாகி அவரவர் தகவல்களை பரிமாற்றம் செய்து வந்துள்ளனர். கடந்த 9 தேதி சீர்காழியில் சந்தித்த அவர்கள் விக்னேஷை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டியும் மேலும் அவரிடமிருந்த செல்போன், ஏடிஎம் கார்டை பிடுங்கி அதன் ரகசிய எண்ணையும் தெரிந்து கொண்டு 70,000 ரூபாயை பறித்துள்ளனர். இதனை வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். ஊத்தங்கரையில் 3 ஆண்டுகளாக மூடி கிடக்கும் கிளைச்சிறை திறக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தையொட்டி அமைந்துள்ள பழமையான ஊத்தங்கரை ஆண்கள் கிளைச்சிறை கைதிகள் இல்லாத நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்டது. மூடப்பட்ட கிளைச்சிறை தற்போது வரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாததால் ஊத்தங்கரை உட்கோட்டத்திற்கு உட்பட்டு கைது செய்யப்படும் கைதிகளை கிருஷ்ணகிரி கிளைச்சிறை அல்லது ஓசூர் மற்றும் சேலம் மத்திய சிறைக்கு கொண்டு சென்று விட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் காவலர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஊத்தங்கரை ஆண்கள் கிளைச்சிறை விரைவில் திறக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பூர்வீக குடும்ப சொத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்க சகோதரர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கால்நடைகளுடன் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் அருகே உள்ள சித்தனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த லக்கப்பா கால்நடைகளை அழைத்துக் கொண்டு குடும்பத்துடன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து கூறிய அவர், தனது அண்ணன் கோபாலப்பா, தம்பி வெங்கடேசப்பா மற்றும் உறவினர் நாராயணப்பா ஆகியோர் சேர்ந்து தன்னை விவசாயம் செய்ய விடாமல் தடுப்பதாக கூறினார். மேலும் தனக்கு பங்கு உள்ள நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்க முற்பட்ட போது அண்ணன் தம்பிகள் அடியாட்களுடன் வந்து தாக்கியதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து 3 மந்த்ஸாக தண்ணி இல்லை மாடுக்கு, ப்ளஸ் வீட்டில் 15 மெம்பர்ஸ் இருக்கும்.
தண்ணி பிரச்சனை மெயினாக போயிட்டு இருக்கு சார். வீட்டில் அண்ணன் தம்பிங்களுது, அப்பா அப்பாவோட அண்ணன் தம்பிங்களுது லேண்டு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, சர்வீஸ்க்கு வந்து வருது, அப்பா அம்மா அடிக்கிறது, இதே 3 மாதமாக போயிட்டுருக்கு. பாகலூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தா 107 கேஸ் போட்டு விட்டாங்க, எதுவும் ஆக்ஷன் எடுக்கல சார். இங்கே வந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட. எனக்கு எங்களுக்கு என்னென்னா தண்ணி மெயினாக ஏதோ போர் போடணும், மாடுக்கு தண்ணி இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணி கொடுத்தாலும் ஓகே. ஸோ எங்களுக்கு கொடுத்துருக்க பங்களை நாங்கள் போர் போடும்போது இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாங்க சார். அவ்வளோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை அபகரிக்க முயன்ற பெண் கைது செய்யப்பட்டார். சின்னசேலம் அருகேயுள்ள விஜயபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிமேகலை என்பவர் தனது மாமனாரின் சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில் போலி ஆவணங்களை தயார் செய்து மாமனாரிடம் கிரயமாக நிலம் பெற்ற கோவிந்தராசு என்பவர் மீது கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிந்தராசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போலி ஆவணம் தயாரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்தார். மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் போலி ஆவணம் தயாரித்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சின்னசேலம் போலீசாருக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மணிமேகலையை கைது செய்து சிறையில் அடைத்ததுடன் மற்ற 4 பேரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியம் சார்பாக கட்டப்பட்ட வீடுகள் முழுமையாக கட்டப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடலூர் அருகேயுள்ள கூடமுலா பகுதியில் கடந்த 2018-19 குடிசை மாற்று பகுதி வாரியம் சார்பாக வீடுகள் கட்டுவதாக பூமி பூஜை போடப்பட்டு கல்வெட்டுகள் வைக்கப்பட்டது. இதுவரை அந்த பகுதியில் முழுமையாக எந்த வீடுகளும் கட்டப்படவில்லை என்றும் குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இதுவரை செய்து தரப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி பராமரிப்பின்றி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை சீரமைத்து தருமாறும் கோரிக்கை எழுந்துள்ளது. எங்களுக்கு இந்த குடிசை மாற்று வாரியம் மூலயமா வீடு கட்டி தந்தாங்க. எந்த வீடும் இது வரைக்கும் நல்லபடியாக கட்டி தரல. எல்லாம் இடிஞ்சு பகுதி வீடு கட்டி பகுதி வீடு கட்டாமலும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஒரு வீட்டில் 2 குடும்பம் 3 குடும்பம் இப்படி வச்சிட்ருக்குறோம். இனி வர்றது மழை காலமாக இருக்குது, எங்களால் ஒன்றும் செய்ய முடிகிறதில்ல. காஞ்சிபுரத்தில் காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குருவிமலை, ஓரிக்கை, செவிலிமேடு, ஐயம்பேட்டை, வாலாஜாபாத், பரந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மாலையில் இடியுடன் கூடிய பெய்த திடீர் மழையால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா்.